நம்மில் பலர் கண் திஷ்டிக்காக காலில் கருப்பு கயிறு கட்டியிருப்போம் ஆனால் காலில் கருப்பு கயிறு கட்டினால் வேறு பலன்கள் கிடைக்கும் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எந்த ராசிக்காரர்கள் காலில் கருப்பு கயிறு கட்டலாம் யார் கட்டக்கூடாது என்பதனை இந்த வீடியோவில் காண்போம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் ரெட்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தற்போதைய பெண்கள் மத்தியில் காலில் கருப்பு கயிறு கட்டுவது அதிகமாகி வருகிறது வெறும் கயிறு மட்டுமல்லாமல் அத்துடன் கிறிஸ்டல் அல்லது யானை இதயம் வட்டம் முத்து என சில லாக்கெட்டுகளையும் இணைத்து போடுவார்கள் இது தற்போதைய இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்டாகி வந்தாலும் பழங்காலத்தில் இருந்தே நமது முன்னோர்கள் பின்பற்றப்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று நமது பாட்டி தாத்தாக்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் மருத்துவமனையில் இருந்து வந்தாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ கருப்பு கயிறு அல்லது தலைமுடியினால் செய்யப்பட்ட செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட கயிறை கட்டுவார்கள் ஏனென்றால் அது கண்திருஷ்டை நீக்கிவிடும் என்பது நம்பிக்கை ஜோதிடத்தின்படி காலில் கருப்பு கயிறு கட்டுவது நமக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக கூறப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவர் பார்க்கும் பார்வைக்கும் சக்தி உண்டு என கூறப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு தீய கண் பார்வை அவர்கள் மீது படாமல் இருக்க அவர்கள் கன்னத்தில் கருப்பு புள்ளி அல்லது காலில் கருப்பு கயிறு கட்டுவோம் கருப்பு நேரத்திற்கு தீமையை விரட்டும் சக்தி உடையது என நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சனி பகவான் முதலில் ஒருவரது கால்களை தான் பற்றுவார் எனவும் கூறப்படுகிறது எனவே காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் சனி தோஷம் விலகும் அத்துடன் ராகு கேது பாதிப்புகள் ஏற்படாது என்பதும் நம்பிக்கை கயிறு கட்டும் முன்பு சனி தேவ மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை ஜபிக்க வேண்டும் என்பதும் விதி வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவானை வணங்கி காலில் கருப்பு கயிறு கட்டினால் பணப்பிரச்சனைகள் நீங்கி பணம் வரும் வாய்ப்பு அதிகமாகும் குறிப்பாக அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்கள் வசிக்கும் வீட்டிலும் பணப்பற்றாக்குறை இருக்காது என்பது கூறப்படுகிறது கருப்பு கயிறு கட்டுவதற்கு முன்பு அதில் ஒன்பது முடிச்சுகள் போன வேண்டும் அதன் பிறகு அவர்கள் காலில் அணியலாம் குழந்தைகள் பிறந்த சில நாட்களிலேயே குழந்தைக்கும் தாய்க்கும் கருப்பு கயிறு கட்டப்படுவது வழக்கம் இந்த கயிறு கட்டப்பட்ட கையிலோ காலிலோ வேறு எந்த நிற கயிறும் கட்டக்கூடாது என்பது விதி கருப்பு கயிறை கட்டிய பின்பு தினமும் ருத்ர காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்பதும் அந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் இந்த கயிறு மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறும் என்பதும் நம்பிக்கை மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கருப்பு கயிறு கருப்பு நிறம் தனுசு துலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்லது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் கருப்பு நிற ஆடைகள் அல்லது கருப்பு நிற கயிறை அணியலாம் விருச்சகம் மற்றும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு கருப்பு நிறத்தை அணிய மாட்டார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் இந்த இரண்டு ராசிக்காரர்களையும் கட்டுப்படுத்துகிறது எனவே கருப்பு நிறம் அவர்களுக்கு நல்லதில்லை கருப்பு கயிறு அணிந்தால் மனதில் நிச்சயமற்ற நிலை இவர்களுக்கு ஏற்படும் அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் நம்பப்படுகிறது நன்றி